தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். அரசியல் என்பது சுயநலம் அல்ல என்றும் அது பொதுநலம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தூத்துக்குடியில் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒக்கி புயலில் காணாமல் போன 10 மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 50,000 வீதம் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. பின்னர் தூத்துக்குடி மாவட்ட ரசிகர்களுக்காக ரஜினி பேசிய வீடியோ இந்த கூட்டத்தில் ஒளிபரப்பப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என ரசிகர்களை ரஜினி கேட்டுக்கொண்டார். இது ஒரு பொதுநலம், சுயநலம் கிடையாது. இந்த பொதுநலத்தை நோக்கி நாம் வந்து கம்ப்ளீட்டா எதையும் நம்ம எதிர்பார்க்காம மக்களுக்கு நல்லது செய்யறது, அது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும். கம்ப்ளீட்டா மற்ற மாநிலங்களை நம்மளை வந்து அப்படியே நம்ம பார்க்கணும், இது வரைக்கும் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சாதிச்சு காட்டணும். குடும்பத்தை முதலில் கவனிக்க வேண்டும் என்றும் நமக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ரஜினி தனது ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இது வந்து நமக்கு வந்து ஆண்டவன் வந்து கொடுத்துருக்கிற வந்து ஒரு வாய்ப்பு. இது அந்த வாய்ப்பு வந்து ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்காது, கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இதில் வந்து முக்கியமாக நான் சொல்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய எப்போ நான் சொல்கிற மாதிரி உங்கள் குடும்பம், தாய் தந்தை, அது மட்டும் நீங்கள் வந்து கவனிக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் இதை செய்யுங்க நான் சொல்ல மாட்டேன். தங்களுக்கு பதவி கிடைக்கவில்லை என்ற எண்ணங்கள் ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு வரக்கூடாது என கூறிய அவர், மக்கள் மன்றத்தின் செயல்பாடுகளை அனைவரும் கவனித்து வருகிறார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தலைமை வந்துட்டு எல்லாமே பார்த்து சரியாக கவனமாக பார்த்து தான் ஒரு முடிவு எடுக்கும். பதவிங்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இன்னும் ஒரு அதிகமாக வந்து ஒரு பொறுப்பு இருக்கும், அவ்வளோதான். அது மட்டும்தான் அது மட்டும்தான் அந்த மைண்டில் இருக்கும். எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, நமக்குள்ளே ஏதாவது வந்து சண்டே வருதா, நமக்குள்ள மனஸ்தாபங்கள் வருதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தனது அரசியல் வருகையை ரஜினி உறுதிப்படுத்திய பின்பு ரசிகர் மன்றத்தை பலப்படுத்தும் விதமாக பல்வேறு மாவட்டங்களில் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் முதன்முறையாக ரஜினி தனது ரசிகர்களுக்கு வீடியோ பதிவு மூலம் தமது கருத்துக்களை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.